வணக்கம். சற்றுமுன்னிலே முக்கிய தகவல். தமிழகத்தில் இன்றும் நாளை நாளை மறுநாள் மழை பெய்ய கூட 12க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் என்னன்றதா இப்ப நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். மார்க்கமா ஸ்கிப் பண்ண போறோம். அதே போன்ற இடியுடன் கூடிய கனமழை பெய்யதற்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன மாவட்டங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போட்டு தமிழக அரசு பத்தி முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவாடினா நம்ம சேனல் அக்கீழ இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள அதிகமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தலாம். இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கிருஷ்ணகிரி மற்றும் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்ட ஓசை இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வுமே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால், அதாவது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று நாளை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள், அதாவது 24/10/2021 நாளை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் அநேக பகுதியில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்று கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னக்கூடிய பெரும்பாலான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடிமுடன் கூடிய மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ ரீசனாக சென்னை வானிலை ஆய்வுமே ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் 25/10/2021 அதாவது நாளை மறுநாள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்னவென்று இப்போ நம்ம பார்த்தலாம். ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதியில் ஒரு சில இடங்கள் இடிமுடன் கூடிய மழை பெய்ததற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ ரீசனா சென்னை வானிலை ஆய்வுமயம் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதே போன்று நகரின் ஒரு சில இடங்கள் இடிமுடன் கூடிய மிதமான மழை பெய்ததற்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை நமக்கு 20 டிகிரி செல்சியஸும் இருக்கக்கூடும் அப்படின்னா இப்போ ரீசனா ஒரு புதிய அறிவிப்பு இருக்குங்க. இதன்படி பார்க்கும்போது அடுத்த 4 நாட்கள் கன்ஃபார்மா மழை இருக்கு. மழை இருக்க மாவட்டங்கள் என்னவென்று நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.